கர்த்தராய் இயேசுவின் இனிமை உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாது. இதுவரைக்கும் நம்மை நடத்தின வல்லமையுள்ள நல்ல தகப்பனாயிருக்கிறார். இந்த நாளுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆயிருக்கிற இடங்களில் தேவனை துதிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதம் 143:1 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 143:1. கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பத்துக்கு உங்களுக்கு செவி கொடு. இந்த நாடுகளில் சங்கீதக்காரனாய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜபத்தை கேளும். அதே தாவீது அநேகம் கஷ்டத்திலும் பலவீனதையிலும் அதே பாரத்திலும் அதே அப்படியே இருக்கும் போது அவர் ஆண்டவருக்கு நேராய் அவர் பார்வையை கொண்டு போகிறார். அவர் தேவனை துதிக்கிறதிலும் கர்த்தரோடு கேட்கிறதிலும் அவருடைய மனதை திருப்புவதே நாம் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜபத்தை கேளும். தாவீதுனே நம்பிக்கை இருந்திருக்கிறார், என்னுடைய ஜபத்தை கேட்குதா, ஒரு நல்ல தேவன் உண்டு, அவர் என்னுடைய ஜபத்தை கேட்பார், என்னை வழி நடத்துவார், அவர் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், அவர் எனக்காக ஒரு விடுதலை அனுப்புவார். தேவனுக்கு முன்பாக நான் ஜபத்தோடு கடந்து செல்லுகிறேன். ஆண்டவரே என் ஜபத்தை கேளும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போது கேட்கிறதுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். வியாதியின் மத்தியில், பலவீனதையின் மத்தியில், கண்ணுநீரான சூழ்நிலைகளின் மத்தியில் தேவன் நம்மே ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாவாய் இருக்கிற சூழ்நிலையில் நீ கவலைப்படாதே, ஜெபத்தோடு கர்த்தருடைய முன்னாகி கடந்து வரட்டும். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்குதவராய், அவர் நம்மை வழி நடத்துதவராய், அவர் நமக்காக விடுதலை அனுப்புதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். இன்னைக்கு நாமும் அவருக்கு முன்பாக கடந்து சென்று சொல்லட்டும், ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேளும், நீர் என் ஜெபத்தை கேட்க முடியாத தேவன், எனக்காக வழியை துறக்கிற தேவன், என்னுடைய பிரச்சனைகளை நீர் மாற்றுதா தேவன். ஹல்லேலூயா. எந்த மனிதன் முன்னாடியும் நான் போகுதே இல்ல, கர்த்தருக்கு முன்னாலே கடந்து வரட்டும். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை வழி நடத்துவார். என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும். ஆண்டவரே என் விண்ணப்பங்களை கேட்க நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய காதுகள் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதா இருக்கிறார், என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கிறதா இருக்கிறார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். தாவீது அவ்வளோ பெரிய ராஜா. அதே தாவீது தேவனை சார்ந்திருக்கிறதே நாம் பார்க்கிறார். நமக்கு சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் வரும்போது நாம் கர்த்தரே ஜெபிச்ச ஊழியக்காரர்களை மறந்து விடலாம். பட் சில பேர் தேவனை மறந்து விடுவதே நாம் பார்க்கிறார். இந்த நாடுகளில் இங்கே ஒரு பிரச்சனை வரும்போது நாம் தேவனுக்கு முன்பாக ஓடி வருகிறார், அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வர விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்குதா, ஒரு நல்ல தகப்பன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக உங்களுக்காக ஒரு விடுதலை அனுப்பு, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நமக்காக விடுதலை அனுப்புத தேவன், நமக்காக வழிகளை துறக்குத தேவன், நமக்கு அதே நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதே நமக்காக பதில் கொடுக்குத, நம்மை வழி நடத்துத நல்ல தகப்பன் நமக்கு
நமக்காக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் அநேகர் சொல்லும், என் ஜபத்தை கேட்குதவர் யார், என்னுடைய மன கவலைகளை கேட்குதவர் யார், மனிதர்கள் தள்ளிவிட்டிருக்கிறார், மனிதர்கள் கைவிட்டிருக்கிறார், இனி முடியாதே என்று சொல்லி அநேக மக்கள் நம்மை கைவிட்டிருக்கிறார், டாக்டர்மார் கைவிட்டிருக்கிறார், அதே பிரச்சனைகள் அநேகம் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறார், அதே நம்முடைய ஜபத்தை கேட்குதா. ஒரு உண்மையான கர்த்தர் இருக்கிறார், அவர் இன்னைக்கு உன்னுடைய ஜபத்தை கேட்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்குதா ஒரு தேவன் உண்டது நாம் விசுவாசிக்கட்டும். நம்முடைய ஜபத்துக்கு, அதே நமக்காக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்குதவர், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய். நீ உண்மையான தேவன், நீ நீதியுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும். நமக்கு அதே உண்மையின்படியே நம்மை நடத்துதா நல்ல தகப்பன் நமக்காக இருக்கிறார். நம்மை நீதியின்படியே நம்மை நடத்துதா நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் நமக்கு அவருடைய உண்மையின்படியும் அவருடைய நீதியின்படியும் நமக்கு உத்தரவு செய்த தேவன். அவர் தாவீது இங்கே அதே ஆண்டவரோடு கேட்கிறார், ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டருளும், என் ஜபத்தை நீர் கேளும், எனக்காக ஒரு விடுதலை அனுப்பும், என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா பலவீனதைகளை மாற்றி, எல்லா சோர்வுகளை மாற்றி, அநேகர் என்னுடைய உயிருக்கு ஆபத்து வைக்க அதே பின்னாலே நிற்கும் போது, சத்ரு நம்மை கீழே தள்ளிவிட பார்த்து கொண்டே இருக்கும் போது, அதே ஆண்டவரே நீரன் ஜபத்தை கேளுங்க, நீரன் விண்ணப்பத்தை செவி கொடுங்க. நாம் சொல்லட்டும், கர்த்தர் நீதியுள்ளவராய், அவர் உண்மையுள்ளவராய், அவர் நமக்காக எழும்பி நிற்குத தேவன், போராடுத தேவன், அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துத தேவன். சத்ரு நம்முடைய பிராணனுக்கு, ஜீவனுக்கு, உயிருக்கு பலவீனத்தை கொண்டு வர பார்க்கும் போது, அது தேவன் நம்மை உயிரோடு வைக்க அது இருளான சூழ்நிலைகளே மாற்றி, அதை ஆண்டவர் நம்மை அதை மரணத்துக்கு ஏதுவாய் அல்ல, நம்மை ஜீவனுக்கு ஏதுவாய் மாற்றுத ஒரு நல்ல தகவல். ஹல்லேலூயா. இங்க அஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறார், பூர்வ நாட்களே நினைக்கிறே, உமது செய்களே எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளே யோசிக்கிறேன். அநேகர் கர்த்தர் செய்தார் அந்த நன்மைகளை மறந்து விட்டு போகும். அநேகருக்கு சௌக்கியம் உண்டாகும், இயேசு விடுதலை கொடுக்கும், அது பத்து பேரோடு சொல்ல சாட்சியாய் நிற்க முடியாது. அநேகர் அதே கர்த்தரே மறந்து விட்டு, அவர் செய்த நன்மைகளையும் மறந்து விட்டு போகுது அநேகர் உண்டு. கர்த்தர் அநேக பிரச்சனைகள் நடுவில் அநேகரை நடத்தி இருக்கிறார். அதை நினைத்து பார்க்காதிருக்குதா எத்தனையோ மக்கள் இந்த நாடுகளில் இருக்கிறார். இங்கே தாவீது அப்படி அல்ல. தாவீது சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், முன்னாடி இருந்த பிரச்சனைகளை நான் நினைக்கிறேன், கஷ்டங்களில் நீர் எங்களை நடத்தியதை நான் தியானிக்கிறேன், நீர் எங்களை வழி நடத்தியதை நான் தியானிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் உங்களை நடத்தியவராய் அந்த தேவனை தியானிக்குங்க, அவருடைய செய்களை எல்லாம் தியானிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ பெரிய நன்மைகளே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் அதே அவருடைய கரத்தால் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த நாளுகளில் கர்த்தருடைய
பிள்ளைகளே, தேவன் உங்களை வழி நடத்துதேவர், அந்த விதங்களை நாம் நினைத்து பார்க்கட்டும். பூர்வ நாட்களே நினைக்கிறேன், உமது செய்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரங்கத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். நாம் யோசிக்கட்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து யோசிக்கட்டும். முன்னாடி கர்த்தர் நம்மை அந்த கஷ்டங்களில் இருந்து விடுவித்ததை நாம் நினைத்து பார்க்கட்டும். அவருடைய கரத்தின் கிருபைகளை, அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் யோசித்து பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கரத்தால் நம்மை நடத்திய விதங்களை நாம் யோசித்து பார்க்கட்டும். அவருடைய செய்களை எல்லாம் நாடுகளில் நம்முடைய பிரச்சனைகளின் நடுவில் நாம் கர்த்தருக்கு முன்பாக கடந்து செல்ல ரொம்ப சீக்கிரத்தில் ஓடிவிடும். ஆண்டவர் எப்படியாவது எங்களை விடுவிக்கட்டும் சொல்லி விடுவிச்சு முடிக்கும் போது கொஞ்ச நாள் கழியும் போது நாம் எல்லாம் மறந்து விடும், அந்த விடுவித்த தேவனையும் மறந்து விடும். இங்க தாவீது அப்படி அல்ல. தாவீது முன்னாடி உள்ள நாட்களே அவர் யோசிக்கிறார், கர்த்தர் எப்படி நடத்தி இருக்கிறார் என்று யோசிக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறார். ஆண்டவரே, உமது நல்ல ஆவியால் என்ன நிரப்புங்க, உமது வல்லவையால் என்ன நிரப்புங்க, இனியும் என்னை முன்னாடி நடத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை முன்னால் நடத்துதவராய் இருக்கிறார். அவர் நம்மை இனியும் பலத்தோடு நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஓரோ காரியங்களையும் நினைத்து பார்க்கட்டும். அவர் உங்களுக்காக விடுதலை கொடுக்கிறவர், அவர் உங்களை வழி நடத்துதவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். தேவன் நம் ஜபத்தை கேட்பார், தேவன் நம் விண்ணப்பங்களை அதை செவி கொடுக்குவார். நாம் விசுவாசத்தோட அவருடைய பக்கத்திலேக்கு கடந்து வரட்டும். அவர் நம்ம ஜெபத்தை கேட்கவும் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கவும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா உமது பிரசன்னத்துக்கு நேராய் வருகிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறதே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரே, உமது பிரசன்னத்தால் நிரப்பும், தெய்வீக விடுதல் உண்டாக கிருபை செய்யும். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா உமது முகம் தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தால் நிரப்பும். ஆண்டவரே, எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்குதவர், எங்களுடைய ஜபத்தை நீர் கேளும், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி கொடுக்குத தேவன். நாங்கள் விசுவாசிக்கிறேன், இந்த நாடுகளில் வேற எந்த மனிதரும் எங்களுடைய ஜபத்தை கேட்க முடியாது, அவங்க பதில் கொடுக்க முடியாது. இந்த நாடுகளில் எங்களை வழி நடத்துதவர் நீரியோடு உண்மையோடு எங்களை நடத்த முடியுதவர் நீரப்பா. இந்த கால வேளையிலும் கூட யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இருக்குதோ அந்த மக்கள் மேல் ஒரு விடுதல் இறங்கட்டும். அந்த மக்களை நீர் தொடுதக வைக்காய் சோதர, ஒரு நல்ல விடுதல் உண்டாக கிருபா செய்யும். இந்த மக்கள் ஆரோக்கியத்தோடு விடுதலோடு சௌக்கியத்தோடு ஆயிருக்க கிருபா செய்யும். ஆண்டவரே, நாளைகளில் ஓரோ ஜப விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கிற மக்கள் உண்டு, அவங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறேன். ஒரு விடுதலை கொண்டு தரப்போம். வியாதிகள் முற்றிலும் எரிச்சு மாற்றும், பலவீனதைகள் முற்றிலும் எரிச்சு மாற்றும். இந்த நாளுகளில் ஆண்டவரே, அநேகர் ஓ இந்த உலகத்தில் வாழ முடியுமோ சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது இயேசு உனக்கு உயிர் கொடுக்கிறவராய், இயேசு உன்னை வளர வைக்கிறவராய், இயேசு உன்னை நடத்துதவராய், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு விடுதலை கொண்டு நிரப்பும் அப்பா, இயேசுவின் நாமத்தில்.